நம்ம என்ன கம்பெனியை பத்தி பார்க்க போறோம்னா டொமேட்டோ. டெல்லியில பாத்தீங்கன்னா இது பெரிய ஒரு இஷ்யூவா போயிட்டு இருந்தது. ஹேக் பண்ண 48 hours இஷ்யூவா சால்வ் பண்ணிட்டாங்க. 1 நிமிஷத்துல 22 பிரியாணி டெலிவரி பண்றாங்க. அதோட கதை பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கு. ஒரு ஃபாரின் கம்பெனி இந்தியாவில் ஃபேமஸ் ஆகி பார்த்துருப்பீங்க, ஒரு இந்தியன் கம்பெனி வேர்ல்ட் லெவலில் ஃபேமஸ் ஆகி பார்த்துருக்கீங்களா? அப்படிப்பட்ட கம்பெனியோட கதையை தான் இப்போ பார்க்க போகிறோம். ஹலோ மக்கள்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் வெள்ளையாருக்கோ போய் சொல்ல மாட்டான். இனி நம்ம என்ன கம்பெனியை பற்றி பார்க்க போகிறோம்னா டொமேட்டோ. இல்லை, ஜொமேட்டோ. நான் ஏன் ஜொமேட்டோ டொமேட்டோன்னு சொன்னேன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கே தெரியும். ஹலோ மக்கள்ஸ், நீங்கள் யாரா புதுசாக இருக்கான்னு பார்க்காதீங்க, நம்ம சேனல் லோக்கல் இவன் வருவான். இவன் பேர் பார்த்தீங்கன்னா நவீன். இப்போதைக்கு இந்த வீடியோ தான் கண்டினியூ பண்ண போகிறான். பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த கம்பெனி பாத்தீங்கன்னா 13 வருஷத்துக்கு முன்னாடி 500 ஓட்டுல வச்சு ஆரம்பிச்சாங்க. இப்போ 24 countries 10,000 cities ரன் ஆயிட்டு இருக்கு. இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ஃபுட் டெலிவரி வெப்சைட் பாத்தீங்கன்னா ஜொமேட்டோ. 2008 வந்து பாத்தீங்கன்னா பங்கஜ் அந்த தீபேந்தரால உருவானதுதான் இந்த ஜொமேட்டோ கம்பெனி. இவங்க ஃபுட் ஆர்டர் பண்ணிட்டு ஃபுட்டுக்காக 1 hour வெயிட் பண்ணுவாங்க. டெல்லியில பாத்தீங்கன்னா இது பெரிய ஒரு இஷ்யூவா போயிட்டு இருந்தது. இவங்க ரெண்டு பேர் பாத்தீங்கன்னா 500 ஓட்டலோட மெனு வந்து ஸ்கேன் பண்ணி அவங்களோட வெப்சைட்ல அப்லோட் பண்ணியிருந்தாங்க. அந்த வெப்சைட் பேர் பாத்தீங்கன்னா ஃபுட்டி பே. அவங்க பிசினஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணலான்னு பார்க்கும்போது இந்த ஃபுட்டி பேன்ற பேர் வந்து ரீச் ஆகல. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கேட்சியான வேர்டு தேடும் போது தான் டொமேட்டோலேருந்து வந்த பேர் தான் ஜொமேட்டோ. 2011 பார்த்தீங்கன்னா சென்னை, மும்பை, டெல்லி போன்ற பல சிட்டிஸில் ரீச் ஆச்சு. 2013 பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி மல்டி நேஷனல் லெவலில் ரீச் ஆச்சு, லைக் பிரேசில், டர்க்கி, நியூசிலாந்து. அவங்க டேக்லைன் பார்த்தீங்கன்னா நெவர் ஹாவியா பேட் மீல். இந்த டேக்லைன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஜொமேட்டோட ஸ்டோரி பார்த்தீங்கன்னா சக்ஸஸும் இருக்கு, ஃபெயிலியரும் இருக்கு. 2015 June பார்த்தீங்கன்னா ஜொமேட்டோ வந்து ஆக்ட் பண்ணிட்டாங்க. ஆக்ட் பண்ண 48 hours இஷ்யூவை சால்வ் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாம ஃபுட் டெலிவரி பர்சன், அடல்ட் வெப்சைட், ஆர் ஃபுட் ஹாஸ் நோ ரிலிஜியன் போன்ற பிரச்சனையை தாண்டி வந்திருக்காங்க. அவங்களுக்கு போட்டியா சுகி இருந்தாலும் அது ஓவர் கம்பெனி வந்திருக்காங்க. ஜொமேட்டோல ஒரு ஆர்டரோட ஹையஸ்ட் பில் அமௌண்ட் எவ்வளவுன்னு தெரியுமா? 1,99,950 ரூபாய். இதுல ஹைலைட்டான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா 66,650 ரூபாய் டிஸ்கவுண்ட் பண்ணிருக்காங்க. ஜொமேட்டோட மோஸ்ட் செல்லிங் ஃபுட் என்னன்னு பாத்தீங்கன்னா பிரியாணி. அது வந்து பாத்தீங்கன்னா 1 நிமிஷத்துல 22 பிரியாணி டெலிவரி பண்றாங்க. ஜொமேட்டோட இன்கம் எவ்வளவுன்னு யோசிச்சிருக்கீங்களா? அவங்களோட வேல்யூவேஷன் $8 billion, இந்தியன் மதிப்புல பாத்தீங்கன்னா 583 கோடி. அவங்களோட ரெவன்யூ பாத்தீங்கன்னா 2,604 கோடி. July 14, 2021 ஸ்டாக் மார்க்கெட்ல இன்ட்ரோடியூஸ் ஆனாங்க. இனிஷியலா அவங்க ஷேர் வேல்யூ பாத்தீங்கன்னா 72 ரூபாயிலிருந்து 76 ரூபாய்க்குள்ள இருந்துச்சு. ஆனா இப்போ அவங்க ஒரு ஷேர் வேல்யூ பாத்தீங்கன்னா 149 ரூபாய். நான் ஸ்விக்கி யூஸ் பண்ணிருக்கேன், ஜொமேட்டோ யூஸ் பண்ணிருக்கேன். இது ரெண்டுல பாத்தீங்கன்னா ஸ்விக்கி எனக்கு யூஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்லியா இருந்துச்சு. ஆனா ஜொமேட்டோவும் இந்த இஷ்யூ ஓவர் கம் பண்ணி யூஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்லி ஆயிட்டாங்க. இப்போ அவங்க டோட்டல் ஃபண்டிங் பாத்தீங்கன்னா $2.1 billion. இப்போ இவங்களோட கதை பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கு. 2 IIT people ஸ்டார்ட் பண்ண பிசினஸ் இப்போ ஷேர் மார்க்கெட் ரேஞ்சுக்கு போகுதுன்னா நம்ம ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க இன்ட்ரெஸ்டா இருக்க வேலையில கொஞ்சம் ஹார்ட் ஒர்க்கோ ஸ்மார்ட் ஒர்க்கோ போட்டோம்னா நம்மளாலேயும் ஒரு நல்ல பொசிஷனுக்கு வர முடியும். இந்த டாபிக் உங்களுக்கு இன்ஸ்பைரிங்கா இருக்கும் நம்புறேன். வேற என்ன டாபிக் வேணுமோ அதை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம வெளியா இருக்க போய் சொல்ல மாட்டேன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.